ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராக்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராக்ஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. லேடிஸ், கேர்ள்ஸு, யாராக இருந்தாலும் சரி, இது வந்து ஃபெமினைன் ஃபீமேல் பீப்புளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். என்னென்னா கோல்டு, தங்கம் போட்டுக்கிறது ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அது பற்றின ஒரு தகவல் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பொன் நகையெல்லாம் வாங்குகிறோம், அதாவது கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸு எல்லாமே நம்ம வாங்குகிறோம் இல்லையா? அந்த வாங்கிறதுக்கான நேரமும் சரி, அதை போட்டுக்கிறதுக்கு அணியறதுக்கான நேரமும் சரி, அதுக்கு கரெக்டான ஒரு நட்சத்திரம் பார்த்து கரெக்டான சமயத்தில் நம்ம அதை போட்டுட்டோம் அப்படின்னா அதை என்றைக்கும் பாதுகாப்பாக நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். என்ன அப்படின்னா, நம்ம தங்க நகை வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை போட்டுக்கிறதா இருந்தாலும் அணியறதா இருந்தாலும் சரி, சில நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் போயிட்டு உங்களோட கோல்டு ஜுவல்ஸை, பொன் நகைகளை நீங்கள் வாங்கி அதை வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன், எந்த நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம், எந்த திதிகளில் போட்டுக்கலாம்னு சொல்கிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆயுள் உள்ளவரை அந்த நகைகள் வந்து உங்களை விட்டு எங்கேயுமே போகவே போகாதுங்க. எந்த அட் எனி காஸ்ட் தொலைய தொலையாது. நீங்கள் வந்து அடமானம் வைக்க வேண்டாம், நீங்கள் விற்க வேண்டாம், அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் பொன் நகை வாங்கிறதுக்கான என்ன நட்சத்திரங்கள்னு சொல்கிறேன் பாருங்கள். அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிட்டம், பூசம், ஹஸ்தம், சித்திரை, அனுஷம், ரேவதி, இந்த ஆகிய எட்டு நட்சத்திரத்தும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஜுவல்ஸ், கோல்ட் ஜுவல்ஸ் வாங்கலாங்க. கோல்ட் ஜுவல்ஸோ இல்லை கோல்டு சம்மந்தப்பட்ட எந்த ஆர்னமெண்ட்ஸு இல்லை கோல்டு பிஸ்கெட்டு எதுனாலும் நீங்கள் வாங்கி நீங்கள் பத்திரப்படுத்தலாம். போட்டுக்கிறதுக்காக வாங்கினாலும் தைரியமாக வாங்கலாம். இந்த எட்டு நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், பூசம், ஹஸ்தம், சித்திரை, அனுஷம், ரேவதி, இதில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பொருத்தமானவை, நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த எட்டு நட்சத்திரங்களும் எஸ்பெஷலி பஞ்சமி திதி, சஷ்டி திதி, தசமி திதி, ஏகாதசி, பௌர்ணமி இந்த மாதிரி சமயத்தில், அந்த திதி வர்ற சமயத்தில் நீங்கள் அந்த நகையை முதல் முதல்ல போட்டுட்டீங்க, முதல்ல அந்த நகையை அணிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட நகை 10 தலைமுறைக்கும் பாதுகாக்கப்படும். 10 தலைமுறையானாலும் இது வந்து யார்கிட்டயோ போயிடுத்து, இது தொலைஞ்சு போயிடுத்து, இதை வித்துட்டேன், வாங்கிட்டேன், இதை மாத்திட்டேன், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் சொன்ன நட்சத்திரத்திலையும் இப்போ நான் சொன்ன திதியிலையும் நீங்கள் வந்து முதல் முதல்ல அந்த நகையை வாங்கி இந்த பர்டிகுலர் திதியிலலாம் நீங்கள் போட்டுட்டீங்க, அணிஞ்சிங்க அப்படின்னா 10 தலைமுறைக்கும் அது பாதுகாப்பாக அந்த நகை உங்ககிட்டயே இருக்குங்க. அது உங்களை விட்டு போகவே போகவே போகாது. அதே மாதிரி ஸ்வர்ண லக்ஷ்மி என்றைக்கும் உங்ககிட்ட குடியிருப்பாள், உங்களுக்கு அந்த ஸ்வர்ணத்துக்கு பஞ்சமே வரவே வராது. அதை தவிர பொன்னகை வந்து சில நேரத்தில் தங்கலை அப்படின்னா தங்க தோஷம்னு ஒன்று இருக்கும், அந்த தங்க தோஷமானது நான் இப்போ சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு விலகிடும். அதை தவிர வாங்கிய பொன்னகையை முதன் முதல்ல நீங்கள் எந்த நாளில் போட்டுக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை, எப்பவுமே சனி பெருகம்னு சொல்லுவா. சனிக்கிழமை ஒரு புது துணியாக இருந்தால் கூட ட்ரெஸ்ஸை நீங்கள் சனிக்கிழமை போட்டுக்கணும், நகையாக இருந்தாலும் சனிக்கிழமை போட்டுக்கணும். ஸோ அது வந்து சனி பெருக்கும், நல்லா பெருக்கி உங்களுக்கு மேலே மேலே நிறையா வாங்கிறதுக்கான அந்த ஒரு பிராப்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். சம்டைம்ஸ் சில நேரங்களில் அடுத்து போன நகையெல்லாம் வந்து நீங்கள் மீட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன நட்சத்திரத்துலேயும் திதியிலையும் அந்த மீட்டி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி அது ஒரு நாளும் அடுத்து கடைக்கு போகவே போகாது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பொன்னகை 100% நிறைய சேருங்க. உங்களுக்கு பிடிச்ச கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் நல்லா எல்லாருமே சந்தோஷமாக போட்டுன்ட்டு என்றைக்கும் பாதுகாப்பாக வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும். சரிங்களா? இதனோட ஆசை. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதை தவிர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. See you, ta-ta, bye, take care.